அந்த உமன் கமாண்டர் ஃபோர்ஸ் பெண்கள் கமாண்டர் படை வந்து முதல் முதல்ல இந்தியாவில் ஆரம்பித்தது இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா தான். அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த கேபினெட்டில் நான் அன்றைக்கி தொண்ணூத்தாறு அம்மா காலத்தில் இருந்தேன் நான். அது விருப்பப்பட்டு சேருவது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எல்லோருக்குமே இருக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அது அண்ணாமலைக்கும் இருக்கணும். அதுதான் நான் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்ல கருதப்படுறேன். அவரை வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு நீங்கள் சவுத் மெட்ராஸில் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயவர்தனை நிற்க வச்சு அம்மா நல்லாசியில் அம்மா வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த மகனை வந்து கூப்பிட்டு உருவாக்கிட்டாங்க. இனிமேல் ஜெயக்குமாருக்கு வந்து எதிர்கால அரசியலில் கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து யாரையும் அரசியல் ரீதியாக அரசியலில் உள்ளவங்க தாக்கி பேசக்கூடாது. அதனால் இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால் வந்து அவங்க கண்டித்து அது கட்சியிலேருந்து அவங்க நீக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு லீடர்னு சொல்லாதீங்க. அது சொல்கிறதுக்கு யாருக்குமே இந்தியாவில் சரி இனி ஒருத்தன் பிறக்க போகிறது கிடையாது. ஒரு லீடர் லெவலில் வந்து கருத்துக்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவோம். அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து விலாசம் கொடுக்க விரும்பலை. அதே நேரத்தில் அவங்கள வந்து நான் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ண விரும்பலை. அதேபோல் அவங்க கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக ஒரு சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு தகுதி பெற்ற இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வல்லமை மிக்க ஒரு தலைவர், இந்தியாவே வந்து ஒரு போற்றக்கூடிய ஒரு தலைவர், தன்னுடைய வாழும் காலத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அதன் மூலம் வந்து ஒரு சரித்திர சாதனை ஏற்படுத்தினார். உதாரணத்துக்கு நிறைய நாம் சொல்லலாம். அந்த நடப்படியார் அவருடைய பேச்சில் வந்து குறிப்பிட்டிருக்கார். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது அந்த உமன் கமாண்டர் ஃபோர்ஸ் பெண்கள் கமாண்டர் படை வந்து முதல் முதல்ல இந்தியாவில் ஆரம்பித்தது இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா தான். அதே போல் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் காவல் நிலையம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பெண் காவலர்கள் அவர்களெல்லாம் வந்து ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து தனியாகவே ஒரு ஸ்டேஷன் நிர்வாகம் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் போட்டு ஒரு நிர்வகிக்கின்ற வந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிகோலிட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போன்று இந்த 50% ரிசர்வேஷன், இப்போ உள்ளாட்சி பொறுப்புகள், இப்போ உதாரணத்துக்கு வந்து 200,000 பொறுப்பு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 100,000 மகளிர் இன்றைக்கி வந்து உள்ளாட்சி பொறுப்புகளை இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு அவங்க தலைவர்களாகவும் உறுப்பினர்களாகவும் அந்த பதவி அங்கேயே பதவி வந்து அலங்கரிக்கிறாங்க. அவர்களெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் முதலமைச்சர் தலைவர்னா இதே புரட்சி தலைவி அம்மா தான். ஏன்னா 1991-96 ஆண்டில் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அப்போ அந்த பஞ்சாயத்து ராஜின்னு வரும்போது முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த கேபினெட்டில் வந்து அதற்குண்டான அந்த ரெசல்யூஷன், அதாவது 91-96 ஆண்டு வாக்கில் பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்றத வந்து கேபினெட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு தான் வந்து அது திமுகவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி திமுக என்ன ஏமாத்திட்டுருக்கு, இப்போ வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய தந்தை அவர் முதலமைச்சர் அந்த காலத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு அது முற்றிலும் தவறு. அதற்கான விதை போட்டது, அதற்கான அளவு பிள்ளையார் சொல்லி போட்டது, அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த கேபினெட்டில் நான் அன்றைக்கி 90-96 அம்மா காலத்தில் இருந்தேன் நான். அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதே போல் தாலிக்கு தங்கம் திட்டம், அதே போன்று பல்வேறு வகையான வகையில் இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற திட்டம், உலகம் போட்டிருக்கின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு வாழ்நாள் முழுவதும் வந்து அரும்பாடுபட்ட ஒரு மாபெரும் முதலமைச்சர் இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே தான் வந்து இந்த சர்வதேச இந்த மகளிர் தின விழா கொண்டாடுகின்ற வேளையில் உலகம் முழுவதும் வந்து நம்முடைய பெண்களுடைய அந்த பங்கு என்பது ஒரு உலக முன்னேற்றத்திற்கு, அதே போன்று ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு, அதே போன்று எல்லா பொருளாதார முன்னேற்றத்திற்கு, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, இப்படி எல்லா வகையிலையும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு தன்னுடைய பங்கை அளித்திருக்க நிலையில் இன்றைக்கு சர்வதேச மகளிர் தின விழா இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற இடைக்கால பூச்சால் வந்து இன்றைக்கு சிறப்பித்து இந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சியாக இன்றைக்கு கொண்டாடப்படுது. நம்முடைய ஊடகத்திலே பணியாற்றுகின்ற மகளிர் அனைவருக்குமே சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று மகளிர் தின வாழ்த்துக்களை நம்முடைய அன்பு சகோதரர் அத்தனை பேருக்குமே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவதுங்க இப்போ அண்ணா திமுகன்றது ஒரு கண்ணாடி இல்லை,
தள்ளு வீசினா வந்து அது உடையிறதுக்கு. அண்ணா திமுகன்றது ஒரு பெரும் சமுத்திரம், ஒரு பெருங்கடல். அதில் வந்து கல் வீசினா கல் தான் காணாமல் போவோம், ஆனால் சமுத்திரம் வந்து பெரிய அளவு இருந்துட்டு தான் இருக்கும், அலைகள் அடிச்சுட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி, ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு அந்த எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட நிலையில் இன்றைக்கி வந்து விருப்பப்பட்டு சேர்கிறாங்க. அந்த விருப்பப்பட்டு சேருவது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எல்லோருக்குமே இருக்கணும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அது அண்ணாமலைக்கும் இருக்கணும். அதுதான் நான் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே நிமிஷம், அதான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து விருப்பப்பட்டு வராங்க. அதே இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ்க்கு வந்து ஒரு சில டிவி கொடுக்கும்போது சொன்னேன், திமுகலேருந்து கூட வருவாங்கன்னு சொன்னேன். அதே போல் இன்றைக்கி பார்த்தா ஒரு ஒன்றிய தலைவர் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து அண்ணா திமுகவில் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. அதுமாதிரி எல்லா கட்சியிலேருந்து வராங்கண்ணா. இன்றைக்கி கட்சியை பொறுத்தவரை ஒரு எழுச்சி, வலிமை, பலம் வாய்ந்து ஒரு பெரிய அசூர வேகத்தில் இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்க நிலையில் எல்லோரும் வந்து சேர்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. எனவே அது மாதிரி வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இல்லையா, ஒரு பெருந்தன்மையோடு இருப்பது தான் ஒரு நல்ல விஷயம். அதாவது அவர் அறிக்கையில் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று அதாவது வந்து நான் என்னமும் வந்து இப்போ இதே இது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் ஸ்பீக்கராக இருக்கும்போது ஒரு முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு அந்த அடிப்படையில் என் பதவியேற்ற மாதிரியும், அது எவ்வளோ ஒரு அப்பட்டமான பொய். அப்படி இருந்தால் எனக்கு 2016 சீட்டு கொடுப்பாங்களாம்மா, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 2016 சீட்டு கொடுப்பாங்களா? சரி, 2016 எனக்கு சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ ராயபுரத்தில், அம்மா ஜெயிக்க வச்சாங்க, அதே போல் வந்து மந்திரியாக வாக்குனாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாச்சு, என்னுடைய மகன் டாக்டர் ஜே ஜெயவர்தன் ராமச்சந்திராவில் எம்டி ஜெனரல் மெடிசன் படிச்சிருந்தார். அவரை வந்து என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு நீங்கள் சவுத் மெட்ராஸில் நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயவர்தனை நிற்க வச்சு அம்மா நல்லாசியில் அம்மா வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. முதல்ல வந்து ஜெயவர்தனுக்கு ஏபிசி கொடுத்தா கல்யாணத்துக்கும் கூப்பிட்டோம். இந்த மாதிரி ஜெயவர்தன் கல்யாணத்தை வந்து அம்மா தான் நடத்தி வச்சு, ஏமா நீங்கள் தான் பேர் வச்சிங்க, அது நீங்களே வந்து திருமணத்தை நடத்தி வைக்கணும் ஜெயவர்தனுக்குன்னோன்னா சரி நான் வரேன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கு வராங்க. வந்து ஜெயவர்தனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தோன்னா எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி ஆக்குறாங்க. அதன் பிறகு வந்து என்ன, அதோட என்ன சொன்னாங்க, அவங்க மகனை வந்து கூப்பிட்டு உருவாக்கிட்டாங்க, இனிமேல் ஜெயக்குமாருக்கு வந்து எதிர்கால அரசியலில் கிடையாது, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு உடனடியாக என்ன 2016 எனக்கு சீட்டு கொடுத்து அமைச்சராக, ஏன்னா அமைச்சராக்குறது அம்மா தான், வேறு யாரும் கிடையாது என்ன 2016. அது தெரிஞ்சுக்கலாம். இது கூட வந்து அரைவேக்கடுத்தனமாக இதை தெரியாமல் ஒருத்தர் அந்த இதில் இருக்க அரசியல் ரீதியாக எதிர்க்கணும், அரசியல்னா அரசியல் வைக்கணும். அது என்ன, அது சொல்கிறாரு ரகசியங்களால் வந்து பதவி, என்ன ரகசியம் அது, சிதம்பர ரகசியம் செஞ்சோற்று அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக வாங்க. ஏற்கனவே என்னுடைய அறிக்கையெல்லாம் சொன்னேன், ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து யாரையும் அரசியல் ரீதியாக இப்போ அரசியலில் உள்ளவரும் தாக்கி பேசக்கூடாது. ஆனால் ஒரு தரந்தாழ்ந்து இப்படி போயிட்டார்னு தான் என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவர் வைத்தியலிங்கத்தை பொறுத்தவரை, என்னுடைய நண்பர் இப்படி ஆகிட்டார்னு. அதாவது செஞ்சோற்று கர்ணன் படத்தில் ஒரு டைலாக் வரும்போது, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்ற மாதிரி, இப்போ அதுதான் நினைக்கிறேன், வஞ்சத்தில் வீழ்ந்துட்டி அப்படின்ட்டுன்னு. அந்த வைத்திக்கு அதையாவது பார்த்துட்டு அந்த வஞ்சத்திலேருந்து மீண்டும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். யார் யார், ஆமாம், அதாவது இப்போது அதுதான் நான் வந்து இப்போ பதில் சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா. இப்போது எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கான், அவன் கிளந்து எழுந்தா என்ன ஆகுது, அவன் கிளந்து எழுந்தா என்ன ஆகுது நிலைமை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதனால் இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால் வந்து அவங்க கண்டித்து அது கட்சியிலேருந்து அவங்க நீக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதனால் எங்கள் கட்சியிலேருந்து தொண்டர்கள் கிளந்து எழுந்தால் அதுக்கு வந்து அவங்களால ஈடுகட்ட முடியாது யாராலும். அதனால் அதனால் அவர் அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் அதாவது நான் அவர் எப்படி தலைவரானதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் அவர் எதை வேணாலும் பேசிட்டோம், ஆனால் நான் வந்து ஒரு அம்மா மாதிரி ஒரு லீடர்னு சொல்லாதீங்க. அது சொல்கிறதுக்கு யாருக்குமே இந்தியாவில் சரி இனி ஒருத்தன் பிறக்க போகிறது கிடையாது. அம்மா மாதிரி ஒரு லீடர் இனி ஒருத்தன் தமிழ்நாட்டில் பிறக்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க நிர்வாக திறமை, அதே போன்று அரவணைச்சு செல்லுகின்ற பங்கு, அதே போன்று ஒரு அதாவது வந்து ஒரு என்னென்னா ஒரு அன்பு காட்டுறவங்களை மென்மையான கரமோ
அதே போன்று ஒரு ஒரு சட்டத்தை கையில் எடுத்துகிறது கடுமையான அளவுக்கு வந்து இரும்பு கரமோ, அப்படி மென்மை கரமோ இரும்பு கரமோ அப்படிப்பட்ட ஒரு சொந்தக்காரர், அதே போன்று இந்தியாவிலே ஒரு போற்றக்கூடிய உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் அத்தனை பேருடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அதனால் நான் வந்து சொல்லணும்னா ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். செஞ்சிக்கோட்டை ஏறுறவங்களாம் வந்து ராஜா தேசம் கிடையாது, மீசை வச்சவங்கள்லாம் கட்டபொம்மன் கிடையாது. அதனால் இது வந்து அப்படி புரிஞ்சுங்க நீங்க எப்படி வேணாலும். தொண்டர்களிடையே இந்த கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது, இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணியில விரிசல் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லைங்க, இப்போது ஒரு ஒரு கட்சியில் வந்து ஒரு கூட்டணியில் வந்து ஒரு சில வந்து ஒரு அபிலாஷைகள் அதே போல் வந்து ஒரு உணர்ச்சிகளாக இருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ஒரு அந்த தலைவருடைய பண்பு. தலைவர்களே இப்போ உணர்ச்சிகளை தூண்டக்கூடாது. ஏன்னா அந்த வகையில் வந்து ஒரு கூட்டணி தர்மன்ற அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்த பிஜேபி சார்ந்தவர்கள் வந்து அதை உணர்ந்து அந்த அடிப்படையில் நடவடிக்கை தான் நல்லது. சார், இப்போ பாஜகவில் இருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, சேர்ந்த உடனே திரும்ப வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை விமர்சித்து அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க, கூட்டணி தர்மமாகுமா இது? இல்லைங்க, இப்போது அதாவது வந்து இப்போ கூட்டணி பொறுத்தவரையில் அந்த நடப்பாடுன்னு சொல்லிட்டாரு, அதே போன்று திரு அண்ணாமலை சொல்லிட்டாரு 2024 பாராளுமன்றத்தில் கூட்டணி தொடரும், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில பேர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ஆதங்கள் அவங்க வந்து அவங்க கருத்தை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதா? அது ஒன்றும் இது கூட்டணி இருக்குல்ல, அப்புறம் என்ன தர்மம் என்ன வேற என்ன? சார், கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது ஒரு 420 ஆட்சின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக சார்ந்தவங்க. யார்? பாஜகவுடைய நிர்வாகிகள் தான். இல்லைங்க, நாங்கள் அதான் சொல்கிறேங்க, அதாவது வந்து ஒரு ஒரு லீடர் லெவலில் வந்து கருத்துக்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவோம். அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு சொல்கிற கருத்துக்கெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து விலாசம் கொடுக்க விரும்பலை, அதே நேரத்தில் அவங்கள வந்து நான் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ண விரும்பலை. அதேபோல் அவங்க கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.